தோனி ஃபேன்ஸை சீண்டி பார்க்கறது உங்களுக்கு என்னங்க கிடைக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செம்ம டென்ஷன் ஆன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு இருக்க பட்சத்தில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிசிட்டிக்காக தேவையில்லாமல் தோனியுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு ஏங்க அதெல்லாம் ஒன்று சும்மாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு இங்கிலாண்டு முன்னாள் வீரர் பேசினது என்னன்றது பார்க்க போகிற இந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் மடியே பலிசும் ஹாய் ஃப்ரம் பாலா. நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேம் ஸ்வான் மைக்கேல் வான் அப்படின்னு சொல்லிட்டு வேன் வேன்னு சொல்லி ரெண்டு பேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் வான் அவர்கள் வந்துட்டு இங்கிலாண்டுடைய முன்னாள் வீரர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர், பிரபலமான முகத்தை எடுத்தவர் அவர் தான். அவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம தோனியை பற்றி நிறைய சொல்லியிருந்தார். அதாவது மான்செஸ்டர் யுனைடெட் டீமில் இருக்கக்கூடிய நம்ம சர் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் இருக்காரு பாருங்க, அவரை மாதிரிங்க அப்படின்ட்டார். சார் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் யார் பாலா அப்படின்னா யாருக்கு தெரியும், நீக்கிய வேறு சும்மா இருக்கு, அவர் தான் சொல்கிறாருனா அதுக்காக உடனே அதை அவர்கிட்ட போய் கேட்கணும், நம்ம கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல சொல்லி பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபார்மர் மான்செஸ்டர் யுனைடோட மேனேஜர் தான் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் அவர்கள், அந்த கேப்பில் பார்த்துட்டேன். ஓகே, அலெக்ஸ் ஃபெர்கியூசன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமோட மேனேஜ் மான்செஸ்டர் யுனைடோட மேனேஜராக இருந்திருக்காரு ஒரு பெரிய லெவலில். ஸோ அதே மாதிரி வந்து சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மென்டராக எல்லா விஷயத்துலையுமே இருக்கிறது வல்லமை படுத்தவர் தான் நம்மளுடைய தோனி அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் வான் சொன்னார். நல்ல விஷயம் தாங்க, நீங்கள் சொல்கிற ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ சொல்ல அதிக டேஸும் கொஞ்சம் கம்முனுங்கிறாங்க வரமா, ஏன்னா வந்து நாங்கள் அவர் பிளேயராக அடுத்த வருஷம் பார்க்கணும், சேப்பாக்கில் ஆடணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். சேப்பாக்கில் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் இடிச்சு அதுக்கு போது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகுன்றான். ஏன்னா நேஷனல் ஹைவேஸ் ரோடாடா போட போறீங்க, ஒரே ஒரு ஸ்டாண்டு தானடா போட போறீங்க, ஏன்டா அப்படி பேசுறீங்க, நீங்கள் ஒரு வருஷத்தில் முடிச்சு விடுங்க ஏன், அடுத்த வருஷம் தலைவன் அதில் நாங்கள் பார்த்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி துறையிட்டு ஏன் அப்படி படுத்துறீங்க நீங்கள் சொல்லி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் வேறு வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி மென்டார் கிண்டார்னு சொல்லிட்டு நம்மளை மென்டல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆனோம். பட் இருந்தாலும் அவர் வந்து பண்ண கம்பேரிசன் ரொம்ப சூப்பரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, மைக்கேல் வான் இந்த மாதிரி பண்ணுறாரு, டென்ஷன் பண்ணது யாருன்னு கேட்குறீங்களா? முக்கியமான டென்ஷன் இங்கே தான் வருது. மைக்கேல் வானை ஓரமாக வச்சுட்டு கிரேம் ஸ்வானை பற்றி பேசுவோம். ஸ்வான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சும்மா இல்லாமல் டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே நேற்று மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, ஏங்க மகேந்திர சிங் தோனி வந்துட்டு கேப்டனாக வராது, அதை பற்றி நீங்கள் என்ன அனுப்பிடுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்குங்க சூப்பரான விஷயங்கள் சொல்லிட்டு மைக்கே கீழே வைக்கணுமா இல்லையா, அங்கே தான் தலைவன் தப்பு பண்ணுற அப்படி என்ன பண்ணுறாருன்னா, ஏங்க அதாவது இது வந்து ஒரு சூப்பரான டீமுங்க சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்ன வேணால் பண்ண முடியும், அவங்க என்ன வேணா என்ன அதாங்க என்ன வேணும்னா அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரான்ச்சைசி. அவங்க அவங்க வந்து எல்லா மேட்ச் இதுக்கப்புறம் எடுத்து ஆடி அடி அடினு அடிச்சு குவாலிஃபை கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்குது. ஆனால் ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேவான டெசிஷன் எடுத்திருக்காரு இந்த இடத்துல, ஒரு ஈகோவெல்லாம் தாண்டி எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் கரெக்டான டிசிஷன் தான் எடுக்கிறேன், கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு தோனி வந்து தான் கரெக்டாக இருக்கும்னு அவர் விட்டு கொடுத்ததும் ஃப்ரான்ச்சைசி. அதை வந்து அது யார் எடுத்தான்ற முடிவுலாம் எடுத்துருக்கட்டும், ஃப்ரான்ச்சைசியா தோனியா ஜடேஜாவா, பட் ஒரு குழுவான ஒரு முடிவுனே வச்சுக்கோமே, அவர் எடுத்த முடிவு சரியான விஷயம். அதனால் தோனியோடைய க்ளவுஸில் நம்ம சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். அவரோட கேப்டன்சி அதில் அல்டிமேட் எந்த ஒரு மாற்றத்துக்கும் கிடையாது. கேப்டன்சி க்ளவுஸ் வரேன் விஷயத்துக்கு வரேன், டென்ஷன் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், அங்கே தான் அவர் வராது. அவரோட வாய் வார்த்தையை பாருங்கள், நீங்கள் விளையாடுற அப்படியா வார்த்தையில் டக்குன்னு. அப்போ சொல்கிறார் அவர், அவரோட கேப்டன்சி க்ளவுஸ் எல்லா வர்க்கும் பெஸ்ட்டாக இருக்க போது சூப்பராக தான், ஃபினிஷரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபினிஷராக பார்க்க போகிறோம், சாரி செகண்ட் பெஸ்ட் ஃபினிஷரா ராகுல் தேவாட்டியாக்கு அடுத்தபடியா அப்படின்ட்டு. ஓஹோ ராகுல் தேவாட்டியாக ஏன் கொஞ்சம் மைக்க பிடிங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு மைக்க கீழே வச்சிட்டாரு. அடுத்த பேச்சுக்கு போயிடுச்சு, எனக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. இது வந்து நான் லைவ்ல அன்னைக்கு மேட்ச் நினைக்கும் போது பார்த்தேன், நம்மளுடைய கிரேம் ஸ்வான் அவர்கள் சொன்ன இந்த விஷயம். ஸோ இவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த இடத்துல தோனி வந்து பெஸ்ட் ஃபினிஷர் இல்லையாமா, செகண்ட் பெஸ்ட் ஃபினிஷர் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ராகுல் தேவாட்டியாமா, ராகுல் தேவாட்டியாக்கு அடுத்தபடியாக இவர் ஒரு பெஸ்ட் ஃபினிஷரா. ஓ ஏங்க 2 மேட்ச் 3 மேட்ச் ராகுல் தேவாட்டா சூப்பராக தான் அடிச்சாரு, அருமையாக அடிக்கிறாரு, ரஷீத் கான் சூப்பராக அடிக்கிறாரு, டேவிட் மில்லர்னு அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ஃபினிஷிங்கில் வேற லெவலில் பேட்டிங் பண்ணி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்காக தோனியை ராகுல் தேவாட்டியாக அடுத்தபடியாக கரண்ட்டில் வந்து நீங்கள் செகண்ட் பெஸ்ட் ஃபினிஷர்னு சொல்கிறதுங்கிறது ஒத்துக்கிற மாதிரி இருக்காங்க, மனசாட்சிங்கிறது வேணாமா. 2 மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு பெஸ்ட் ஃபினிஷர் ஆயிடுவாங்க, நம்பர் 1 போயிடுவாங்க. இந்த சீசனில் வந்துட்டு ஒரே ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மேட்ச்சில் அடிச்சாருங்க, அப்புறம் நடுவில் ஒரு மேட்ச் அடிச்சாருங்க, அப்புறம் அடிச்சாருங்கிறதுக்காக நம்ம தோனி வந்து உங்களுடைய கருத்துக்கள் பாலா. ஓகே, பாய்.